ஆந்திர அரசியல்வாதிகள் மக்கள் மட்டுமன்றி இந்திய நாட்டின் எல்லா மாநிலத்தவரும் உற்று நோக்கும் கெட்டிக்கார முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டியின் செயல்பாடுகள் வியக்க வைக்கிறது. இந்திய அரசியலில் இளவயது முதல்வராக கடந்த 15/3/2012 சமாஜ்வாதி பார்ட்டியின் அகிலேஷ் யாதவ் தனது 38வது வயதில் பதவியேற்றார். கடந்த 1972 பிறந்த எடுங்குறி சண்டிந்தி ஜெகன்மோகன் ரெட்டி 2014 ஆந்திர பிரதேச அரசியலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் களம் கண்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வந்தார். கடந்த மே மாதம் நிகழ்ந்த ஆந்திர மாநில தேர்தலில் அபரிவிதமான மக்கள் செல்வாக்குடன் வென்று தனது 47வது வயதில் ஆந்திர மாநிலத்தின் 17வது முதல்வராக 30/5/2019 முதல் பொறுப்பேற்று வியத்தகு அறிவிப்புகளை வெளியிடுவது மட்டுமின்றி அதை அரசாணையாக்கி நடைமுறைப்படுத்தி வருவதும் இந்திய அரசியல் நோக்கர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஒளிவு மறைவு மற்றும் ஊழல் லஞ்சத்திற்கு இந்த ஆட்சியில் இடமில்லை என்ற அறிவிப்பு, ஆந்திர அரசு செய்யும் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்கள் திட்டங்கள் அதற்கான செலவுகள் குறித்து மக்கள் மத்தியில் அறிவிக்க உத்தரவு, 1 கோடி ரூபாய்க்கு மேல் அம்மாநில அரசு செய்யும் கொள்முதல்கள் மற்றும் செலவுகள் குறித்த அனைத்து தரவுகளும் மக்களின் பார்வைக்கு வைக்க உத்தரவு, ஆந்திராவில் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் அம்மாநில இளைஞர்களுக்கு 75% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை இயற்றியுள்ளார். ஆந்திர போலீசாருக்கு வாரம் 1 முறை விடுமுறை வழங்க உத்தரவு, அரசு மருத்துவர்கள் தனியாக மருத்துவமனை நடத்த தடை, குறித்த நேரத்தில் பணியில் இருக்க கண்டிப்பு, அரசு பள்ளியில் பணிபுரிவோர் மற்றும் அரசு பள்ளிகளில் பணிபுரிவோர் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு, குடிமை பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் வீட்டுக்கே நேரடியாக வழங்கும் திட்டம் அறிவித்து நடைமுறைப்படுத்தியுள்ளார். முதல்வரின் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டுள்ளது. இப்படி வாரந்தோறும் புதுப்புது அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. விஜயகாந்த் தனது தேர்தல் அறிக்கையில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிப்போம் என்று குறிப்பிட்ட போது யோசித்த நம்மை இன்று ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி நடைமுறைப்படுத்தி வியக்க வைத்துள்ளார். நேரம் காலமின்றி வார விடுமுறையின்றி பணியாற்றும் காவல்துறைக்கு விடுப்பு அறிவித்து நடைமுறைப்படுத்தியுள்ளது உச்சபட்ச சாதனையாக கருதப்படுகிறது. ஆந்திராவில் தன் அதிரடி அறிவிப்புகள் மூலமும் செயல்பாடுகள் மூலமும் ஆந்திர மக்களை மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வேறு மாநில மக்களும் வியந்து நோக்கும் கெட்டிக்கார முதல்வராக வலம் வருகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. தமிழ்நாட்டில் இருந்த வேலைவாய்ப்புகள் வேறு மாநிலத்தவருக்கு பறிபோகும் நிலையை உருவாக்கியுள்ள தமிழக ஆட்சியாளரின் செயலுக்கு மாறாக தன் மாநில மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டியை பாராட்டு வைக்கிறது. நம் சென்னையிலேயே ஆந்திர மாநில மக்கள் ஏராளமானோர் பணிபுரியும் நிலையில் ஆந்திர மாநில முதல்வரின் அறிவிப்பின்படி அவர்கள் மாநிலத்திலேயே வேலைவாய்ப்பு கெட்டிட இங்குள்ள ஆந்திர மக்கள் ஆந்திரா நோக்கி செல்லும் போது இங்குள்ள தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் சூழல் உருவாகும். கெட்டிக்கார ஜெகன்மோகன் ரெட்டியை வாழ்த்திடுவோம். குயிக் லைன் செய்திகளுக்காக யூசப் பாசாவுடன் சகுந்தலா மணாலன்.